ஒரு டேங்க் இருக்கு, ஒரு பைப் இருக்கு, பைப் மூலமா தண்ணி நிரம்புது, மொத்தம் 2 hours அதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு லீக்கேஜ் ஏற்படுது, அப்போ தண்ணி வெளியே போகுது. பைப்பும் அந்த லீக்கேஜும் ஒரே டைமில் வேலை செய்யும்போது எம்டி டேங்கை நிரப்புறதுக்கு 6 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ கேள்வி என்னென்னா, லீக்கேஜ் மட்டும் முழு டேங்க்கில் இருக்க தண்ணியை வெளியே அனுப்ப எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. அப்போ நான் இப்படி எழுதிக்கிறேன், பைப்பு எடுத்துக்கிற நேரம் 2 hours, லீக்கேஜ் எடுத்துக்கிற நேரம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். பைப்பு ப்ளஸ் லீக்கேஜ் ரெண்டும் ஒரே டைமில் வேலை செய்யும்போது, அதாவது தண்ணி உள்ளே வருது பைப் மூலமாக, லீக்கேஜ் மூலமாக தண்ணி வெளியே போகுது, இது ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும்போது 6 மணி நேரம் தேவைப்படுது. நீங்கள் இங்கே இருக்கிற இந்த 2க்கும் இந்த 6க்கும் எல்சிஎம் எடுங்க. 2 and 6 எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். அப்போது டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 6 liters அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அப்போது பைப்பு முழு டேங்கை நிரப்ப 2 மணி நேரம் எடுத்துக்குது. டேங்கோட கெப்பாசிட்டி 6 லிட்டர். அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி பைப் மூலமாக வருதுன்னு பார்த்தா 3 லிட்டர் கிடைக்கும். அதே மாதிரி பைப்பும் லீக்கேஜும் ஒரே டைமில் வேலை செய்யும்போது 6 மணி நேரத்தில் மொத்த டேங்க்கு நிரம்புது. மொத்த டேங்க் கெப்பாசிட்டி 6 லிட்டர். அது நிரம்புறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. அப்போது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி நிரம்புது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், 1 மணி நேரத்துக்கு பைப் வழியாக வரக்கூடிய தண்ணி 3 லிட்டர். தண்ணி கொஞ்சம் வெளியே போயிடுது, அதனால தங்குற தண்ணி 1 மணி நேரத்துக்கு வந்து 1 லிட்டர் தான். அப்போனா வெளியே போகிற தண்ணி 2 லிட்டராக இருந்தால் மட்டும்தான் 1 ஹவருக்கு 1 லிட்டர் தண்ணி தான் வந்து தொட்டியில் தங்குற மாதிரி இருக்கும். அப்போ பைப் வழியாக வரக்கூடிய 3 லிட்டரில் 2 லிட்டர் தண்ணி லீக்கேஜ் மூலமாக வெளியே போகுது. அப்போ 1 லிட்டர் தண்ணி மட்டும் தங்குது. இப்போது லீக்கேஜ் மூலமாக 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி வெளில போகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி 6 லிட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி வெளில போகுதுன்னா அப்போ எவ்வளோ நேரத்தில் மொத்த டேங்கோட தண்ணி லீக்கேஜ் மூலமாக வெளில போகும்னு பார்த்தா 3 மணி நேரத்தில் வெளில போகும். அப்போ 3 hours. ஆன்சர் 3 hours.